வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் ஜூன் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். இன்று நாட்டில் கொரோனாவால் நாம் அனைவரும் பாதித்து உள்ளோம். ஆண்டவன் மிக விரைவாக இந்த நோயை நம்மை முற்றிலுமாக விட்டு கட்டாயம் காப்பாற்றுவான். அதற்கு நாம் அனைவரும் குடும்பங்களில் இருந்தே கூட்டு பிரார்த்தனை கட்டாயம் செய்வோம். நிச்சயமாக மிக விரைவிலே இந்த நோய் நம்மை நாட்டை விட்டும் உலகத்தை விட்டும் நிச்சயமாக அகலும். பிரார்த்தனைக்கு கட்டாயம் பலன் உண்டு. சுயநலம் இல்லாத பிரார்த்தனைக்கு நிச்சயமாக இறைசக்தி என்றற்கும் அருள் புரிவான் என்பது காலகாலமாக நடந்து வருகின்ற உண்மை. போன தமிழ் புத்தாண்டில் பிளவங்க வருடத்தில் ஆட்சி மாற்றம் கட்டாயம் ஏற்படும், கிரக நிலைகள் மூலமாக உறுதியாக தெரிகிறது என்றதை நாம் சொன்னோம். அதேபோல் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல் மிக விரைவாக நம் நாட்டை விட்டு கொரோனாவும் கட்டாயம் செல்லும். அது மிக விரைவிலே எதிர்பார்க்கலாம். அதுவும் நிச்சயமாக நடக்கும் என்பது உண்மையாகும். இந்த ஜூன் மாதத்திலே 3ஆம் தேதி மிதுனத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்திற்கு வந்து நீச்சமடைகின்றார். எப்போதும் சனியும் செவ்வாயும் நேரடியாக சம்பந்தப்பட்டு கொண்டாலும் இந்த பூலோகத்திலே பிரச்சனைகள் உண்டாகும். அதுவும் நீச செவ்வாயை ஆட்சி பெற்ற வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதினால் ஜூன் 3ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கடகத்திற்கு வருகின்றார். அப்போது செவ்வாயோ நெருப்பு கிரகம், சனியோ காற்று கிரகம். செவ்வாய் இருப்பது நீர் வீடு, சனி இருப்பது மண் பூமி வீடு. அந்த வீடு சனி பகவானோ வாயு காற்று கிரகம், செவ்வாயோ நெருப்பு கிரகம். இவர்கள் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்வதனால் பூமியாலோ நீராலோ அல்லது நெருப்பாலோ மின்சார சம்பந்தப்பட்டதாலோ ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூடுமானாலும் நமது தமிழ்நாட்டில் அது இருக்காது என்று தோன்றுகிறது. மற்ற இடங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெரிகின்றது. அப்படிப்பட்ட எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சனி பகவானுடைய தெய்வமான ஆஞ்சநேயரையும் செவ்வாயினுடைய தெய்வமான இந்த முருகப்பெருமானையும் நாம் மனமாற பிரார்த்திப்போம். எந்த வகையிலும் இந்த பூமியில் உள்ளவர்கள் கிரகத்தினுடைய பார்வை பலத்தால் எந்த விதமான துன்பமும் வராமல் இருக்க அந்த தெய்வங்களை ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானையும் நாம் பிரார்த்திப்போம். இந்த வேளையில் இப்போது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் புதனும் 12 குடைவரும் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற காரணத்தினாலும், உங்களுடைய ராசி 9ல இருந்து குரு பகவான் அதிசாரமாக இருந்தாலும், உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்கள் செயல்பாட்டிற்கு எந்த விதமான குறையும் இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கும் புத்திசாலி தனத்திற்கும் கடினமான உழைப்பிற்கும் ஏற்ற பலன்கள் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அது ஒரு கேள்விதான். காரணம் 12ம் 1ம் பரிவர்த்தனையாக இருப்பதினால் உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்காது என்பதே கிரக நிலைகள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். இன்று நம் நடைமுறையில் பார்த்தாலும் லாக்டவுனில் இருக்கின்றோம். அதுதான் நமக்கு நேரடியாக தெரிகின்ற விஷயமும் கூட. இருந்தாலும் யோகாதிபதி சுக்கரன் ராசியில் இருப்பதினாலும் குருபகவானுடைய பார்வையாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான வசதிகளும் நியாயமான வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் மனதுக்கும் உங்களுடைய புகழுக்கும் எந்த விதமான பங்கமும் ஏற்படாது என்பது மிக தெளிவாக கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் உங்களுடைய உழைப்பும் வீட்டிலே இருந்து உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேற வழி இல்லாமல் வெளியிலே சென்று உழைக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான பலன்களும் ஆதாயமும் பெரிய அந்தஸ்தும் கௌரவமும் மதிப்பும் எதிர்காலத்தில் கட்டாயம் கிடைத்தே தீரும் என்பது மிக தெளிவாக நமக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கட்டாயம் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு அடிப்படை காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் குரு பகவானுடைய பார்வையுமே அதற்கு மூல காரணம். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நீங்கள் இதற்கு முன்னால் செய்த வேலையின் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்தியும் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதை அந்த செய்திகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மேலும் வெற்றி அடைவதற்கு கட்டாயம் வீட்டிலிருந்து நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்யலாம். 3ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவதனாலும், 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதனால் நீங்கள் குடும்ப விஷயத்தில் நிச்சயமாக 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப ரகசியத்தில் வெளியே சொல்லக்கூடாது. குடும்பத்தில் அமைதியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தீய சொல்களாகவும் கோபமான சொல்களாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு இப்படி பேச மாட்டாரே, அவரா இப்படி பேசினார் என்று நாம் கேள்விப்படுவோம். நேற்று வரை அப்படிப்பட்ட தவறுதலான வார்த்தையை அவர் பயன்படுத்த மாட்டாரே, ஏன் அவர் இப்படி பேசினார் என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது காலம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி 2ல நீசம் அடைந்து நீசபங்க ராஜயோகம் அடைவார். ஆனால் செவ்வாயும் சனியும் நேரடியாக 2ஆம் வீட்டில் தொடர்பு கொள்வதனால் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் நிம்மதி இழப்புகளும் ஆனால் மனசஞ்சலம் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளையில் தனப்பிராப்திக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. காரணம் 6 குடை செவ்வாய் 2ல இருப்பதனால் உங்களிடத்தில் பணம் இருக்கின்றதோ இல்லையோ நீங்கள் கடன் கேட்டாலும் அல்லது உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்களே உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதையும் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலி தனத்தை பொறுத்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அமைதியையும் வார்த்தையும் நீங்கள் கட்டாயம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். யாருக்கும் பண விஷயத்தில் எந்த காரணத்தை வாக்குறுதி கொடுக்கக்கூடாது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள
வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு வீண் விரை செலவுகளோ சுபவிரயங்களோ கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வரும். காரணம், மூன்றாம் இடத்ததிபதி பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் சுபவிரயம் வருவதற்கு லக்னாதிபதி ராசிநாதன் புதனுடன் சேர்க்கை. பன்னெண்டிலே இருப்பது வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரத்தில் சகோதரக்காரன் நீச்சமாக இருப்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவரிடத்திலும் நீங்கள் நிதானமாக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவரிடத்தில் மனக்கசப்புகள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் ஆன்லைன் வகுப்பிலே மிக பிரமாதமாக படிக்கலாம். கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் அதில் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் முழுவதையும் நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்கால தேர்வுக்கு தயாராவதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலையில் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்றது. அதே வேளையில் இளையவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உடல் நலத்தில் கட்டாயம் நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். பயணங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். மருந்து மாத்திரைகளை எடுப்பவர்களாக இருந்தால் வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நடைபயணம் பழக்கமுடையவர்களும் அதை எந்த காரணத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. அதற்கு அடிப்படை காரணம், 4 அதிபதி 12 இருந்து ராகுக்கேது சம்பந்தத்துடனும் 4 விரையாதிபதியான சூரிய பகவான் உடன் சேர்ந்திருப்பதனால் உடல் நலத்தில் கட்டாயம் நீங்கள் கவனத்தில் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு லாக்டவுன் காலத்திலே கூட புதிய பொருட்களையும் புதிய வீடு மேலை வாங்குவதில் விருப்பங்கள் தோணலாம். அதுக்குண்டான தனப்பிராப்தியும் பொருளாதாரம் இருக்கலாம். அதற்காக நீங்கள் நேரில் சென்று பார்வையிட வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அதற்குண்டான ஆர்டர்கள் பண்ணலாம். ஒரு சிலர் இந்த காலத்திலும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கு திட்டம் தீட்டி அதற்குண்டான பண சேர்க்கையை வாங்கலாம். ஒரு சிலருக்கு புன்னகைகள் கூட வாங்குவதற்கு பொருளாதார அபிவிருத்தியும் அதற்குண்டான நடவடிக்கை நீங்கள் ஈடுபடலாம். அதற்குண்டான ஆசைகளும் கனவுகளும் கட்டாயம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலர் அலுவலக மாற்றங்களோ புதிய வீட்டிற்கு போகக்கூடிய மாற்றங்களோ உருவாகும் காலகட்டத்தில் அது நடக்காமல் இருந்தாலும் அதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் நீங்கள் செய்து இந்த லாக்டவுன் முடிந்ததும் அதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் என்பதும் கிரக நிலையில் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அதே வேளையில் உங்கள் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள். அவர்களால் உங்களுக்கு மனதில் ஆனந்தமும் சந்தோஷமும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு கட்டாயம் உருவாகும். காரணம், 5 கோடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதும் 5 வீட்டதிபதியான சுக்கர பகவானை குரு பகவான் பார்ப்பதும் 5 வீட்டையும் குரு பகவான் பார்ப்பதும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த லாக்டவுனிலே உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பும் கட்டாயம் பலன் தரும். முடிந்ததும் அதற்குண்டான அறிவிப்பை நீங்கள் கட்டாயம் அறிவீர்கள். அதனால் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் படிப்பு தேர்ச்சியும் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருந்தால் இந்த காலத்திலே கூட அதற்குண்டான முயற்சியின் மூலமாக வீட்டிலிருந்து வெற்றி அடைவீர்கள். முடிந்ததும் அதற்குண்டான முடிவு தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம். அவருடைய முயற்சி உங்களுடைய பிள்ளைகளின் முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாக கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதை கண்டு உங்களுடைய மனது மகிழ்ச்சி அடையும். ஒரு சிலர் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் என்பதும் கிரக நிலையில் மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஒரு சிலருக்கு கடன்களால் ஏற்படுகின்ற தொலைகள் இருக்கும். அந்த கடன்களால் மிக விரைவில் அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். 6 2 நீசமடைந்து இருப்பதனால் எவ்வளவுதான் கடன் கச்சேரிகளாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத தனப்பிராப்தியாலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தினாலும் அதாவது விபரீத ராஜயோகத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம், 6 செவ்வாய் 2 இருந்து 8 சனி பகவான் பார்ப்பதனால் 6 மட்டும் நேரடியாக சம்பந்தப்படுவதனால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் அதற்குண்டான தசாபுதிகள் தற்சமயம் நடந்தால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்றதற்கு பெயர். எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி அடையலாம். அதன் மூலம் செல்வம் வந்து கடன் இருந்தாலும் முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவன்மனைக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒற்றுமை மேலோங்கும். அவர்களால் எந்த விதமான தங்கும் தடையும் இருக்காது. முழு அளவில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழு அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய ஒற்றுமையும் மேலோங்கும். நண்பர்களிடத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதற்கு அடிப்படை காரணம், 7 குரு பகவான் 9 இருப்பதுதான் காரணம். ஒரு சிலருக்கு நீங்கள் செய்கின்ற முயற்சியில் முழு அளவில் வெற்றி அடையும். நண்பர்கள் மூலமாகவும் கணவன்மனை மூலமாகவும் எல்லா விதமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது பேசி தீர்த்து கொள்ளப்படும். அவர்களால் ஏதோ வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவும். அதனால் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். 8 இருக்கக்கூடிய சனி பகவானை நீச்ச சாவாய் பார்ப்பதனால் பயணங்களை முற்றிலும் பகலிலும் சரி இரவிலும் சரி தவிர்ப்பது உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் தரும் என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் வரும், விபத்துகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக கிரகங்கள் நமக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். தந்தையாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்களும் வீண்வெறிய செலவுகளும் வரலாம். பெரிய பிரச்சனை இருக்காது. அதற்கு அடிப்படைக்காக 9 குரு இருப்பதனால் ஆனாலும் 9 வீட்டு அதிபதியான சனி பகவான் 8 இருந்து நீச்ச செவ்வாய் பார்ப்பதனால் அவரிடத்தில் வீண்வெறிய செலவுகளோ அவர்கள் மூலமாக பயணங்களோ ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவசியம் இருந்தால் மட்டும் செல்லுங்கள். இல்லை என்றால் போன் மூலமாகவே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் எந்த காரணத்திலும் கடுமையான வார்த்தைகளை பேசி விடாதீர்கள். பேசினால் அது மிகப்பெரிய விரோதமாக மாறிவிடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் முன்னேற்றமும் ஏற்படும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வீட்டிலிருந்தே அந்த பணியை சிறப்பாக செய்யுங்கள். பணியில் எவ்வளவு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதற்குண்டான முன்னேற்றமும் அதற்குண்டான தனப்பிராப்தியும் கட்டாயம் கிடைக்கும் என்பதற்கே வாய்ப்புகள் உள்ளன. மூத்த சகோதரர்களிடத்திலும் கட்டாயம் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவரிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் வீண் வெறிய செலவுகளாக இருக்காது. கூடுமானாலும் உங்கள் குடும்ப தேவைக்காகவும் பிள்ளைகளுடைய தேவைக்காகவும் எதிர்கால தேவைக்காகவுமே இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வருமானத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே வேளையில் நீங்கள் சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் எவ்வளவு வந்தாலும் வந்த விரைவிலே கட்டாயம் செலவாகிவிடும். காரணம், குடும்பஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் சஞ்சரிப்பதினாலும் அதை சனி பகவான் பார்ப்பதினாலும் பண விஷயத்திலும் வார்த்தை விஷயத்திலும் நீங்கள் இந்த மாதம் முழுமையாக கட்டுப்பாடும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் இந்த லாக்டவுனிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் குடும்பம் என்கின்ற வண்டி எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அன்போடும் வளமோடும் கட்டாயம் போகும் என்பதே மிதுனராசிக்கு ஜூன் மாத பலன்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். எந்த திருக்கோயிலுக்கும் நாம் செல்ல முடியாது, காரணம் எல்லா கோயில்களும் நடை சாற்றி இருக்கின்றார்கள். அதனால் நாம் இல்லத்தில் இருந்தே தான் தெய்வத்தை வழிபட வேண்டும். குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை, சூரிய மந்திரம் தெரிந்தவர்கள் கிழக்கு நோக்கி சூரிய பகவானை 3 முறையும் 12 முறையும் அந்த மந்திரங்களை சொல்லி கட்டாயம் வழங்கலாம். இது முதலில் எதற்கென்றால் எந்த விதமான நோயும் இருந்தாலும் சூரிய பகவானை வணங்கினால் நிச்சயமாக எந்த எல்லா விதமான நோயும் நிச்சயமாக நம்மை விட்டு அகலும். முடிந்தவர்கள் சூரிய மந்திரம், ஆதித்யா இறுதிய மந்திரம் தெரிந்தவர்கள் அதை உச்சரித்து சூரிய பகவானை வணங்குங்கள். உங்கள் பூஜை அறையிலே 3 மண் விளக்குகளால் ஆன தீபத்தை ஏற்றி வையுங்கள் சூரிய உதயத்தின் பொழுதே. அதேபோல் மாலையிலும் ஏற்றுங்கள். கந்தசஷ்டி கவசமும் விஷ்ணு சகாசர நாமமும் ஆழ்வார்களுடைய பாசரங்களும் நாயன்மார்களுடைய பாசரங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் கட்டாயம் நீங்கள் வணங்குங்கள். இதில் விசேஷமாக இந்த நோயிலிருந்து காப்பதற்கு ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, துர்க்கையம்மனையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வணங்குவது மகத்தான பலன்களை நமக்கு காணலாம். இந்த நோய் வந்தவர்களுக்கு கூட இந்த தெய்வத்தை வணங்கினால் உடனே போய்விடும். நோய் நம்மை அண்டாதிருப்பவர்களுக்கும் இந்த தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த விதமான ஆபத்தும் நம்மையும் நம்மள் குடும்பங்களையும் இது அண்டாது என்பது உண்மையாகும். இந்த தெய்வங்களை நாம் வணங்கினாலே போதும். இதுவே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ பரிகாரம். இது சக்தியுள்ள பரிகாரமாகும். அனைவரையும் இது நம்மை கட்டாயம் காக்கும். நன்றி, வணக்கம்.